ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் இண்டிஜின் ஐபிஓ ரிவ்யூவை பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி லாங் டேர்ம் பிளேல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தருமானு சொல்லி பார்த்துருவோம். இந்த சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபரிஸ்ட் பினான்சியல் அட்வைசர் கிடையாது. நீங்க ஒரு செபரிஸ்ட் பினான்சியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். ஸ்டாக்ஸ்லயோ ஐபிஓலயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்க மறக்காம அனலைஸும் பண்ணணும். இண்டிஜின் இந்தியா லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 16, 1998 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த லைஃப் கேர் சயின்ஸ் பிசினஸ்ல இன்வால்வ் பண்ற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பாத்துருவோம். இந்த கம்பெனியோட ரிசர்வ்ஸ் 9 மந்த்ஸ் பினான்சியல் 2024 டேட்டா படி 1282 கோடியா இருக்கு. இந்த கம்பெனியோட நெட்ஒர்க் 9 மந்த்ஸ் பினான்சியல் 2024 டேட்டா படி 1327 கோடியா இருக்கு. 9 மந்த்ஸ் பினான்சியல் 2024ல இவங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 1916 கோடி, அதுல நெட் ப்ராஃபிட் 241 கோடியா இருந்திருக்கு. 2021-23 இவங்களோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 966 கோடி, 1664 கோடி, 2306 கோடியா வந்து உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 185 கோடியில இருந்து 266 கோடியா வந்து உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட இபிஎஸ் 7.56 ரூபாய் வந்து இருந்தது, 10.91 ரூபாய் வந்து 9 மந்த்ஸ் பினான்சியல் 2024ல வந்து இருந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 46% 2021ல இருந்தது, அது 18.23% 9 மந்த்ஸ் பினான்சியல் 2024ல வந்து குறைஞ்சிருக்கு. நெட் அசெட் வேல்யூ பர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 59.86 பைசாவா இருந்திருக்கு. ரெவன்யூ க்ரோத் வந்து பார்க்கும் பொழுது 2021-22 72% அளவுக்கு இவங்க ரெவன்யூ க்ரோத் ஆயிருக்கு. இதே 22-23 இவங்க ரெவன்யூ க்ரோத் 38.54% அளவுக்கு தான் உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் பாத்தீங்கன்னா 6-8 மே 2024. இஷ்யூ பிரைஸ் வந்து 430 ரூபாய்ல இருந்து 452 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 760 கோடி, ஆஃப் ஆஃப் சேல் கிட்டத்தட்ட 1081 கோடி அளவுக்கு இருக்கு. ஐபிஓ சைஸ் 1841 கோடியா இருக்கு. லாட் சைஸ் 33 ஷேர், 14916 ரூபாய் நீங்க ஒரு லாட் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய். ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட ரீஃபண்ட் இனிஷியேஷன் 10 மே 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 10 மே 2024, ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து 30 மே 2024 வந்து இருக்குங்க. இப்போ இந்த கம்பெனில அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, லிஸ்டிங் நீட்ஸ் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வியூ என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லி பாத்துருவோம். சோ இந்த கம்பெனி இருக்கிற லைஃப் சயின்ஸ் ஆபரேஷன் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 2022-2026 காலகட்டத்துல 201 பில்லியனா வந்து உயரப்போகுது, 6.5% அளவுக்கு சிஏஜிஆர்ல. இதுக்கு முக்கியமான காரணமா என்னெல்லாம் இருக்க போகுதுன்னா ஏஜிங் பாப்புலேஷன்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த குரோனிக் டிசீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா கொஞ்சம் அதிகம். சோ அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம தயாரிக்க போகும்பொழுது அதுக்கு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் தேவைப்படும், அதுக்கு பேட்டன்ட் அப்ரூவல்ஸ் வந்து தேவைப்படும், அதுக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தேவைப்படும். ஸோ இந்த என்டையர் ஆம்னி சேனல் பிஸ்னஸ் இந்த கம்பெனி ஹேண்டில் பண்றதுனால ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பிரைட் ப்ராஸ்பெக்டஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி அவுட் சோர்சிங் பிஸ்னஸும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லைக் ஐடி அண்ட் பிபிஓ சர்வீசஸ். ஸோ இந்த ஐடி இந்த பிபிஓ சர்வீசஸோட அவுட் சோர்சிங் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பாத்தீங்கன்னா 14.5% சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு 2022-2026 காலகட்டத்தில். 20 லார்ஜஸ்ட் பயோஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து இந்த கம்பெனியோட கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனிக்கு டோட்டல் ஆக்டிவ் கிளைண்டா 65 ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அதுவும் இவங்க கிளைண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்கன்னா நார்த் அமெரிக்கா, யூரோப் அண்ட் ஏசியா. இவங்க ரெவன்யூக்கு மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்றது நார்த் அமெரிக்கா, அதுக்கப்புறம் வந்து யூரோப் வந்து இருக்காங்க. நார்த் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரானிக் டிசீஸ், அதுக்கப்புறம் ஏஜிங் பாப்புலேஷன்ஸ் வந்து இருக்கிற ஹப்பா வந்து இருக்காங்க. சோ அங்க இவங்க பிரசன்ஸ் இருக்கும் போது இவங்க ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து நல்லாவே தெரியுது. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 3 பிசினஸ் வெர்டிகல்ஸ்ல வந்து இயங்கிட்டு வந்து வராங்க. அதுல என்டர்பிரைஸ் கமர்ஷியல் சொல்யூஷன் 58.84% அளவுக்கு இவங்க ரெவன்யூக்கும், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டரி அண்ட் மெடிக்கல் அஃபேர்ஸ் செக்மெண்ட் வந்து 29% அவங்களுக்கு இவங்க ரெவன்யூக்கும், என்டர்பிரைஸ் மெடிக்கல் சொல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 24.29% அளவுக்கு இவங்க ரெவன்யூக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டோட்டலா இந்த கம்பெனி இவங்க ஸ்டார்ட் பண்ணல இருந்து இது வரைக்கும் 13 அக்யூசியேஷன் வந்து பண்ணிக்கிட்டு வந்து இருக்காங்க. இவங்க ரெவன்யூக்கும் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணது இவங்க சப்சிடரிஸ் தான். இந்த ஐபிஓலயே வந்து பாத்தீங்கன்னா நெட் ப்ரொசீட்ல 50
50% மேல இருக்கிற அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்சிடரிஸோட டெப்ட குறைக்கிறதுக்கு யூஸ் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட டோட்டல் ரெவன்யூ வந்து 54.94% அளவுக்கு சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 98% இவங்களோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ரெவன்யூவா வந்து இருக்கு, அதாவது இந்தியன் பிசினஸ் இல்ல அவுட் சைட் பிசினஸ். ஸோ டாலர் டேர்ம்ஸ் ரெவன்யூ யூரோ டேர்ம்ஸ் ரெவன்யூவா வந்து இருக்கு. 21 தான் நம்ம வந்து பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஆனா 2019-20, 2020-21 வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஸ்டாண்ட் அலோன் பேசிஸ்ல வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா வந்து இருந்திருக்காங்க. கடந்த 3 ஃபினான்ஸ் இயர்ல இவங்க ஆவரேஜ் இபிஎஸ் 9.64 பைசா, ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி பர்சன்டேஜ் 27.37% இருக்கு, பிரைஸ் டு புக் வேல்யூ 7.55 வந்திருக்கு, 59.86 பைசா நாவ் எடுக்கும் பொழுது, போஸ்ட் ஐபிஓ நாவ் எடுக்கும் பொழுது அது 5.19 வந்து இருக்கு. இதே இவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ஆல்மோஸ்ட் 34-35 டைம்ஸ் வந்துருது, ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ் வந்து 33.53 டைம்ஸ் வந்து இருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் வந்து சீப் வேல்யூவேஷன்ஸ் வந்து நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இருக்கு கடந்த 2 வருஷத்துலயும். சோ இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து ஓகே வேல்யூவேஷன்ஸ் தான், பியர்ஸும் வந்து இல்ல, ஆஃப் ஆஃப் சேலும் இந்த கம்பெனியோட ஐபிஓல இருக்கு, அதை நீங்க மறந்துட கூடாது. கிரே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு மோனோபோலி பிசினஸ் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கிறதுனாலயும், ஃபர்ஸ்ட் லிஸ்டட் பிளேயர்ஸா வந்து இருக்கனாலயும், ஃபார்மா கம்பெனிஸ்க்கு இப்ப இருக்கிற வந்து ஷார்ட் டெய்ல்வின்ஸ் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா 50.88% அளவுக்கு ஜிஎம்பி காட்டுது, 230 ரூபாய் ஒரு ஸ்டாக் வந்து லிஸ்டிங் ரேஸ் காட்டுது. ஸோ 682 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இந்த கம்பெனியில இருக்க ரிஸ்க் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எபிடா ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து ஒன்னு குறையுது இல்லைன்னா ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. போஸ்ட் ஐபிஓல ஏனி இந்த ரெவன்யூ ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து ஃபிளாட் ஆகோ இல்ல எஸ்டிமேட் கீழவாகோ இல்ல கொஞ்சம் டிப் ஆச்சுன்னா இந்த கம்பெனி எவ்வளவு லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து தராங்களோ அந்த லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சு பிரைஸ் இன்னும் கரெக்டாக வாய்ப்பு இருக்கு, அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ ரிஸ்க்னு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். பிளஸ் இந்த கம்பெனியோட கிளைண்ட் அடிஷன் வந்து பாத்தீங்கன்னா 20-21 நல்லாவே வந்து இருந்துச்சு, 21-22 கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு, மறுபடியும் 22-23 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ல ரொம்ப பெரிய கிளைண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனி ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்சிடரிஸ் தான் இவங்க ரெவன்யூக்கு நிறைய கான்ட்ரிபியூட் வந்து பண்றாங்க. பிளஸ் இப்ப ரீசெண்டா இருக்கிற பிரச்சனை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட பாத்திருப்பீங்க, அதாவது மெடிக்கல் இன்ஃபிளேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு, பிரைசஸ் வந்து அதிகமா இருக்கு, அதை வந்து கவர்மெண்ட் கேப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் பிரைசஸ் இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா ஃபார்மா பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட் சோர்சிங் எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சாங்கன்னா இந்த கம்பெனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிப்படை வாய்ப்பு இருக்கு. இதை நான் ரிஸ்கா வந்து இங்க தெரிவிக்க விரும்புறேன். லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புனா, இந்த கம்பெனி ஓரளவுக்கு சூப்பர் லிஸ்டிங் கெயின்ஸ் இல்ல பம்பர் லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் 50% அளவுக்கு செகண்டரி மார்க்கெட்ல வந்து ஜிஎம்பி தென்படுதுங்க. வெர்ச்சுவல் மோனோபோலி பிசினஸ் வச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் லிஸ்டட் பிளேயர்ஸா வந்து இருக்காங்க, வேல்யூவேஷன்ஸ் 33 டைம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த காரணத்தினால மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் புல் ரன் வந்து இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது நீங்க சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன், அது நீங்க மறந்துடாதீங்க. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன், ரீசென்ட் டைம்ல ஃபார்மா கம்பெனிஸ் கூட ரிசல்ட்ஸ் வந்து எடுத்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து இருக்கு. முக்கியமா நார்த் அமெரிக்கா யூரோப்ல வந்து இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸோட டாமினன்ஸும் வந்து அதிகமா இருக்கு. ஏஜிங் பாப்புலேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதுசு புதுசா வர குரோனிக் டிசீசஸும் சரி, புது புது டேப்லெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட்ஸ்க்கு ஏதான கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து தேவைப்படும், இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மட்டும் இல்லாம சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து தேவைப்படும். ஸோ அந்த பிசினஸ் வெர்டிக்கல் இருக்கிற இந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவா இருக்கு. இந்த ஃபார்மா கம்பெனிஸ்ல இருக்க டெய்ல்வின்ஸ் வந்து இந்த கம்பெனி இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி விட வாய்ப்பு இருக்கு ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும். லாங் டேர்ம்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதே ரீசன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் வந்து இருக்கு. பட் நம்ம வந்து இந்த ஐபிஓல வந்து ஐபிஓ அப்ளை பண்ண கன்சிடர் பண்ணா கூட ஒன்ஸ் லாட் கிடைச்சதுக்கு அப்புறம் போட்ட பணத்தை எடுக்க கன்சிடர் பண்றது வந்து கரெக்டா இருக்கும். ஏன் நான் சொல்றீங்கன்னா இன்னும் 2 ரிசல்ட்ஸ் வந்து பார்ப்போம். காரணம் இவங்களோட மார்ஜின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இருக்கு, ப்ராஃபிட் மார்ஜின்ஸா இருந்தாலும் சரி, எபிட்டா மார்ஜின்ஸா இருந்தாலும் சரி, ரெவன்யூ மார்ஜின்ஸா இருந்தாலும் சரி, இன்னும் 2 குவார்ட்டருக்கு எப்படி வந்து இவங்களோட கிளைண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க, மார்ஜின்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றாங்க, இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எனி அவுட் சோர்சிங் பிசினஸ் வந்து ஏதாவது இவங்க கிளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைக்கிறாங்களா, ஏன்னா யூஎஸ் தான் வந்து இவங்க ரெவன்யூ வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க. யூஎஸ் ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எஸ்டிமேட்டடை விட. ஸோ இந்த காரணத்தினால எனி கன்சிக்யூட்டிவ் கோர்ட்ல தான் ரிசல்ட்ஸ் பாதிக்கப்படுத பாக்குறதுக்காக இன்னும் லாங் டேர்ம் லாங் டேர்ம் எடுக்கிறதுக்காக 2 ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பாக்குறது வந்து கரெக்டா இருக்கும். வேல்யூவேஷன்ஸ் 33 டைம்ஸ் இருக்காங்க, ஓகே வேல்யூவேஷன்ஸ் தான் வந்து சொல்லுவேன். ஸோ போட்ட பணத்தை எடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எடுக்கிறது வந்து கரெக்டா இருக்கும். காரணம் இவங்க மார்ஜின்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசரோ இல்ல செபரிஸ்ட் பினான்சியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணணும். நான் செபரிஸ்ட் பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது, 1 or 2 times நீங்க அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோ அப்டேட் லைக் கிளிக் பண்ணுங்க, மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.